ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா பிசிக்ஸ் வாழோட லெவன்த் மாடியூல் வந்துருச்சு அதோட ஓபனிங்கும் அது எப்படி இருக்குது எவ்வளோ புக்ஸ் இருக்கு அதோட காஸ்ட் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் மாதிரி அதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல கவரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ओपन पन्ना इन्द मारी बुक्स रखी थी ओके या ये सर टोटल बात है ना फिजिक्स को पौनों दर मारी आधे अंज़ी बुक्स रखी थी केमिस्ट्री को अंज़ी बुक्से एंड फाइनली को अंज़ी ओके ஸோ இது வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் ஓகேயா சரி ஓகே ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பழைய கொஷ்ஷன் அப்புறம் அனாலிஸ் கொடுத்துருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லெவலில் கொஷின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐ மீன் டுவெண்ட்டி லெவன் லெவலு டூ தௌசண்ட் லெவன் ஓகேயா 2012 தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டி எவ்வளோ எவ்வளோ ஸோ அதிகபட்ச கொஷின்ஸ் எவ்வளோ இது எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதிலேயே எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த லெசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் அப்படின்னு சொன்னால் இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா டாப்பிக் வைஸ் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது லேர்னிங் ப்ளஸ்ல டுவெண்ட்டி மல்டிபிள் கான்செப்ட் நீட்டோட பழைய பேப்பர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் இருக்குது மோர் ஸோ நான் லாஸ்ட் டைமும் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா இவங்க புக்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவனோட தியரி ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாமே இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த லெசனோட மொத்த தியரி ஓகே இந்த லெசனோட மொத்த தியரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் டுவெண்ட்டி பேஜஸ்லேயும் முடிச்சிருக்காங்க அதில் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா டுவெண்ட்டி பேஜஸ்ல இவங்க கொஷின்ஸ் இங்கே பார் இவங்களா டெஸ்ட் யூர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகேயா ஸோ அது வந்து ரொம்பவே அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கடைசி இடத்துல நீ போகிறப்ப எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக படிச்சுட்டு போய் அவ்வளோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது கரெக்டாக இல்லை இப்போ ஃபுல் ஒரு பேஜ் படிக்கிறத விட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலா 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 மட்டும் நீ படிச்சுட்டு போனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷல் இவங்களோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா டுவெல்த்தில் இருக்கிற புக்கில் ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன் நான் போட்டு பார்த்து ஓகேயே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து டைப்பிங் ஏரர் இருக்குது ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து த்ரீ மைக்ரோ குலும்னு கொடுத்துருப்பாங்க பட் சப்ஷ்யூட் பண்ணப்போ டூ மைக்ரோ குலும்னு எடுத்து தான் சப்ஷ்யூட் பண்ணி ஆன்சரெலாம் கொஞ்சம் தப்பாகவும் வந்துச்சு ஸோ நல்ல பேர் டாபிக் வைஸ் கொஷின் ஸோ இவங்க சொன்ன மாதிரி எழுபத்தி அஞ்சு கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் லேர்னிங் ப்ளஸ் ஸோ இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஃபிசிக்ஸ் வாழ புக்லேயே வீடியோக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களாம் பண்ணுறது இல்லை ஸோ சப்போஸ் இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஆல்ஃபா டி ஸ்கொயரா அப்போ இதில் ஆல்ஃபோட டைமென்ஷன் தான் ஆல்ஃபோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டி பவர் மைனஸ் டூவல் டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதை இதோட ஆன்சர் பட் சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இதோட வீடியோ சொல்யூஷன்ஸை பார்க்கலாம் இல்லைனாலும் சரியா ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு புக்கு அவைலபிளாக தான் இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் புக் இருக்குது ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புக்கில் போனீங்கன்னா எல்லா கொஷினுக்குமே ஆன்சர்ஸ் இருக்கும் ஓகே ஸோ எக்ஸ்ப்ளேஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா டாபிக் நான் எதில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் லேர்னிங் ப்ளஸ்ல இருக்கேன்னா சரி லேர்னிங் ப்ளஸ்ல ஆன்சர் பாருன்னா சரிங்களா ஸோ லேர்னிங் ப்ளஸில் ஆஸ் அ டைமென்ஷன் ஆஃப் டீ பவர் மைனஸ் டூ அப்போ சப்போஸ் உங்களுக்கு இது புரியல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ சொல்யூஷன்ஸும் பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ சொல்யூஷன் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ மல்டிபிள் கான்செப்ட் கொஷினாக இருக்கட்டும் நீட்டோட பழைய கொஷின் ஏற்பர் ஸோ இங்கே ஆன்சர் இருக்குது இல்லை எனக்கு சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்யூஷனுக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு புக்கும் இருக்குது எனக்கு அப்பையும் புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெல் அண்ட் குட்டாக இதில் போய் வாங்கிக்கலாம் ஐ மீன் சொல்யூஷன்ஸை பார்த்துக்கலாம் சரியா ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு மாடியூல்ஸ் இருக்கும் உனக்கு மாடியூல் ஒன் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மாடியூல் நம்பர் டூ மாடியூல் நம்பர் த்ரீ மாடியூல் நம்பர் ஃபோர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் புக் ஸோ இது மொத்தம் சேர்த்து அஞ்சு புக்கு ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் இதே மாதிரி பார்த்தனா கெமிஸ்ட்ரிக்கும் அஞ்சு புக் இருக்குது பயாலஜிக்கும் அஞ்சு புக் இருக்குது ஸோ இந்த மொத்த புக்கோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி நைன் நினைக்கிறேன் ஓகேயா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் வாழ புக்கோட வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் போனாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் வாழோட ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் போய் இந்த புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் பர்சனல் விஷ் இல்லை சார் இது வந்து ரொம்ப காசு அதிகமாக இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த புக்கை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் உனக்கு கொடுத்துருவோம் ஸோ எனக்கு வேணும் அப்படின்னா நீ அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ டெலிகிராமில் புக் வந்து நான் வந்து சொல்ல பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டுவெல்த்தோடது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் மேபி என்ன சொல்கிறேன்னா வீக்லி வந்து இதுலேருந்து ஒரு லெசன் இதுலேருந்து ஒரு லெசன் இதுலேருந்து ஒரு லெசன் சரியா ஸோ வீக்லி வந்து மூணு மூணு லெசன் நான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க எவ்வளோ சீக்கிரமாக அவங்களால பண்ண முடியுது அவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் நீயும் நல்லா படிச்சுக்கிட்டுரு சரியா ஸோ இதான் நான் சொல்ல வந்தது உன்னால் காசு இருக்குது வாங்க முடிஞ்சுன்னா வாங்கிக்கோ இல்லைன்னா நீ என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம் தயவுசெய்து நான் உன்னை கொடுத்த பிடிஎஃப் இருக்குல்ல நான் பிடிஎஃப் கொடுத்ததுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காது ஏன் அப்படின்னா நியர்லி இப்போ டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது ஒரு புக்கில் ஸோ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஃப்டீன் புக்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் புக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பேஜஸ்னால் த்ரீ தௌசண்ட் பேஜஸ் வந்துடும் இப்போ த்ரீ தௌசண்ட் பேஜஸ் போட்டு த்ரீ தௌசண்ட் இல்லைனாலும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோ இது நீ ஜெராக்ஸ் போட்டாலே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதே மாதிரி புக்கில் படிக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸில் வராது சரியா ஸோ சப்போஸ் நான் புக்கு தான் வேணும் அப்படின்னா புக்கு போட்டுக்கோ அப்படி இல்லை எனக்கு சாஃப்ட் காப்பி இருந்தால் போதும் அப்படின்னா நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதான் நான் சொல்ல நினச்சது உனக்கு வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூட சொல்லு நம்ம முடிஞ்சா அதையும் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆல்ரெடி ஏகப்பட்ட புக்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க நான் ட்ரை பண்றேன் தேங்க்யூ